வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விளக்கு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தசாவதாரத்துலேயும் படிவிளக்கு எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நம்ம அஷ்டலக்ஷ்மி படிவிளக்குலேயும் இருக்கிறதுலேயே சின்ன சைஸும், அதே அளவில் சின்ன சின்ன தசாவதாரம் வச்சு ஒரு படிவிளக்கு செஞ்சுருக்கிறோம். அதை தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கலான் இருக்கோம். அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் காமிச்சிருக்கோம். அப்படின்னா கூட இந்த சின்ன சைஸை திரும்பவும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, மகாலக்ஷ்மி, அவங்க எல்லாருமே சுற்றி இருக்க நடுவில் விநாயகர் இருக்கார். இந்த விளக்குமே வந்து நல்லா உங்களுக்கு ஒரு 200 ml கிட்ட எண்ணெய் பிடிக்கும். ஒரு 200 ml எண்ணெய் பிடிக்கும். நம்ம நடுவில் 3 ஸ்டாண்ட் வச்சு ஏற்றினா இன்னுமே அழகாக இருக்கும். சின்ன சைஸ் தான், மொத்தமே நம்மளுக்கு ஒரு 2.5 கிலோ 3 கிலோ வெயிட்டுக்குள்ளே இருக்கும். மாதிரி தசாவதார படிவிளக்கு முன்னாடி எல்லாமே நம்ம பெருசாக தான் செஞ்சிட்ருந்தோம். ஒரு அட்வொகேட் வீட்டிலருந்து கால் பண்ணி கேட்டாங்க, எங்களுக்கு சின்னதாக வேணும், அந்த அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கு செஞ்சுருக்கீங்க இல்லையா, அதில் கடைசி சைஸ் அளவுலேயே எனக்கு ரெண்டுமே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதனால் தசாவதாரம் எல்லாமே வச்சு செஞ்சுருக்குறோம். நடுவில் இருக்கிறது சத்யநாராயணர். ஏன்னா அவங்க சத்யநாராயணர் வந்து பூஜை செய்வாங்களாம். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வழக்கமாக எப்படி வைப்போம் அப்படின்னா, நான் இதை உங்களுக்கு எடுத்தே காமிக்கிறேன். வழக்கமாக நம்ம வந்து இப்படி ரங்கநாதரை கூட நம்ம வைக்கலாம். இப்படி வச்சா இன்னுமே அழகாக இருக்கும். பத்து அவதாரங்கள் சுற்றி இருக்க பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் வந்து லக்ஷ்மியோடு உட்கார்ந்துருக்கிற மாதிரி இது அமைப்பை கொடுக்கும். இந்த தசாவதாரம் வந்து எல்லாமே நம்மளுக்கு 2.5 இன்ச் அந்த உயரம்தான், 2 to 2.5 இன்ச் உயரம்தான். ஸோ இது விளக்க செஞ்சு பாலிஷ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே மஞ்சளாக இருக்குது. இது நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது ரியல் கலர் வரும், இன்னுமே அழகாக இருக்கும். நான் அவங்க கேட்டது சத்யநாராயணன் வச்சு தான் அப்படின்றதுனால இது வச்சும் பண்ணலாம். நடுவில் திருப்பதி பெருமாள் வச்சும் கேட்குறாங்க, அதுவுமே பண்ணி கொடுத்துருக்குறோம். நடுவில் திருப்பதி பெருமாள் வச்சு கூட நாம் கொடுக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த தசாவதார படிவிளக்கு, அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம், நம்மளோட வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம். இது வந்து தசாவதாரத்திலேயே சின்ன விளக்கு, அது மாதிரி அஷ்டலக்ஷ்மி படிவிளக்கில் இதுதான் இருக்கிறதுலையே சின்ன விளக்கு. இது மாதிரி புது புது விளக்குகள், விளக்கு வகைகள், புதுசு புதுசாக என்னென்ன வீட்டு அலங்கார பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேடல் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.